இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல அவரைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்கிற டைம்ல பூண்டு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு. பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து இத 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 2 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு 1-5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு 1-5 நிமிஷம் கொதிஞ்சிருக்கு. இந்த டைம்ல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளித்தண்ணி சேர்த்து 1-5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எதுக்காக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட சொல்றேன்னா, அப்பதான் குழம்பு வந்துட்டு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து தீயாம அப்படியே வரும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு குழம்பு கொதிக்க விட்டீங்கன்னா சீக்கிரமாவே குழம்பு தீஞ்சிரும். அதுக்காக தான் சொல்றேன். பாருங்க, இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் புளி குழம்பு ரெடி. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.